This is horrific. It's the day after Thanksgiving, and we don't know exactly what happened. Authorities blame a triple murder and a fire in Southern California on a Virginia police officer from 2,500 miles away. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்க கிட்ட செல்போனை கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லையா, அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா, அப்படி இருந்தால் அவங்க சேஃபாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது சம்மந்தப்பட்ட ஒரு பயங்கரமான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். November 25, 2022 கலிபோர்னியா ரிவர் சைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. சார், எங்க வீட்டுக்கு வெளியில யாருன்னே தெரியாத ஒரு நபர் அவருடைய காரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னே தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் அவரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி அங்கே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அவசர அவசரமா அந்த ஏரியாவுக்கு கிளம்புறதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கால் ஒன்று வருது. அந்த காலும் ரிவர் சைடு ஏரியாவில் இருந்தால் வருது. சார், எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு பேண்ட் போடாம பயந்துகிட்டே ஒரு காருக்குள்ள ஏறி உக்காருது. அந்த பொண்ணு ரொம்ப பயத்துல அமைதியா அழுதுகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அந்த காருக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தது, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்தது. அதுக்குள்ள ஒரு நபர் அந்த பொண்ணு கிட்ட போன உடனே அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம காருக்குள்ள ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கடத்திட்டு போற மாதிரி தெரியுது, சீக்கிரமா வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரே ஏரியாவில இருந்து ரெண்டு கால் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மொத்தத்துல அந்த பகுதியில ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற விஷயம் மட்டுமே உங்களுக்கு தெரியுது. அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகுறாங்க. இவங்க அங்க போனப்ப அவங்களுக்கு இன்னொரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன அந்த வீடு கம்ப்ளீட்டா பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்ல புடிச்ச அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த நெருப்பு அவங்களால அணைக்க முடிஞ்சது. இப்படி ஒரு வழியா நெருப்பெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அடுத்த ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல மூணு பேர் ரொம்ப மோசமான முறையில கொடூரமா இறந்து போய் கிடக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்து அந்த ரெண்டு காலிலுமே அந்த கால் பண்ணவங்க சொன்னது ஒரே ஒரு நபரை பத்தி தான். யார் அந்த நபர், எதுக்காக இவ்வளவு மோசமான முறையில அந்த மூணு பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருந்த அந்த பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போனோம், அந்த நபருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் ஸ்பாட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த மூணு பேர்த்த கொலை பண்ணது யாரு, எதுக்காக இவங்களை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ண அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன அந்த நபர் வந்தது ஒரு பழைய கார், அது ஒரு ஓல்டு மாடல் கியாசோ கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கார் இந்த ஊருக்குள்ள யாருமே வச்சிருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு அந்த நபர் கிளம்பினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இப்பதான் அரை மணி நேரத்துக்குள்ள அவன் போயிருக்கான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் இந்த ஊரை தாண்டி இருக்க மாட்டான், அவன் நம்ம கிட்ட கட்டாயம் மாட்டான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த சமயம் செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே இந்த ஓல்டு மாடல்கார பார்த்த உடனே பிடிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன ரெண்டு மணி நேரம் அந்த கார் எங்க இருக்கு அப்படின்ற தகவலும் வருது. அந்த கார் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில தனியா நின்னுட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காட்டு பகுதிக்கு போறாங்க. அந்த காட்டு பகுதிக்கு இவங்க போய் பார்த்தப்ப அந்த கார் ரிப்பேர் ஆன மாதிரி ஒரு மூலையில் நின்னுட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் மெதுவா அந்த காருக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க, அந்த காருக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்ப அந்த காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே பயந்துகிட்டே அந்த கார் கதவை திறந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் நோக்கி வேகமா ஓடி வருது. இதை பார்த்தா அந்த நபர் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே பின்னாடியே ஓடி வரான். இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கிடையில அந்த நபர் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே கிட்ட போயிடுறான். அடுத்த கொஞ்ச செகண்ட்ல இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் விட்டாவும் அந்த பொண்ணை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி
துப்பாக்கி எடுத்து பலமுறை அந்த நபரை சுடுறாங்க. இப்படி சுட்டதுல அந்த நபர் அதே இடத்துல கீழே விழுந்து இறந்தும் போறான். ஒரு வழி அவங்க அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அந்த பொண்ணு நிக்க கூட முடியாத நிலைமையில ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை வேக வேகமா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சேர்க்கிறாங்க. அங்க அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. இப்படி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு வாயே திறக்கல. அந்த பொண்ணுடைய கண்ணு முன்னாடி அவங்களுடைய அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க மூணு பேருமே கொடூரமா இறந்து போனது, அதுவும் நேரடியா அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தது அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. அந்த அதிர்ச்சியை விட்டு அவங்க இப்பயுமே வெளியில வரல. இதனாலே அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அமைதியாவே இருந்திருக்கு. இப்படி ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு, தாத்தா, பாட்டிக்கு என்ன நடந்துச்சு, அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெர்ஜீனியால 28 வயசான ஆஸ்டின் லீ அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவர் அப்பதாங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்து வேலைக்கு சேர்றாரு. இவர் எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்லயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் மீடியா ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய ஃபேக் ஐடிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எந்நேரமும் இவர் பல பொண்ணுங்க கிட்ட சாட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவர் ஓபன் பண்ண அந்த ஃபேக் ஐடியில எந்த ஒரு டீட்டெயிலுமே உண்மையான டீட்டெயில் கிடையாது, எல்லாமே போலியான டீட்டெயில்ஸ். இப்படி இவர் பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் 15 வயசான ஒரு பொண்ணு கூட இவருக்கு ஆன்லைன்ல பழக்கம் ஏற்படுது. ஆனா பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாது இது எல்லாமே ஃபேக் ஐடி, இவர் சொல்ற எல்லாமே பொய் அப்படின்னு. அந்த பொண்ணும் இந்த எட்வர்ட் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நார்மலா ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேருமே அடுத்த 2 லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல எட்வர்ட் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பி அந்த பொண்ணு அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கறாங்க. சொல்ல போனா வீட்டுடைய அட்ரஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த எட்வர்டுடைய வீட்டுல இருந்து 2500 miles தள்ளிதான் இந்த 15 பொண்ணுடைய வீடு இருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் November 25, 2022 ஃப்ரைடே எட்வர்ட் அவர் இருக்கக்கூடிய வெர்ஜீனியால இருந்து 2500 miles தள்ளி இருக்கக்கூடிய கலிபோர்னியாவுக்கு அந்த 15 பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி வராரு. அந்த பொண்ணு கொடுத்த அந்த அட்ரஸ் வச்சு அந்த ஏரியாவுக்குள்ள வந்த இவருக்கு குறிப்பா அந்த பொண்ணுடைய வீடு எது அப்படின்றது தெரியல. ஏன்னா அங்க நிறைய பேர்த்தோட வீடு ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு. இதனால அவரு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. இப்படி இவர் அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இதுதான் அந்த பொண்ணுடைய வீடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அந்த பொண்ணுடைய பக்கத்து வீடு. இவர் அந்த வீட்டு வாசல்ல நின்னு பாத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது அந்த பொண்ணுடைய வீடு கிடையாது, பக்கத்துல இருக்கிறது அந்த பொண்ணுடைய வீடு அப்படின்னு. உடனே இவரு அந்த வீட்டுடைய வாசல்ல போட்ட அந்த கார் எடுத்து மறுபடியும் அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல போடுறாரு. இப்படி இவரு வீட்டுடைய வாசல்ல நின்னதை தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துருக்காங்க. இந்த நபரை பார்த்த இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்த மாதிரி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்குது, அதுல ஒரு நபர் ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு சொல்லி கேக்குது. அப்ப எட்வர்ட் கோவமா இவ்வளவு நாள் சாட் பண்ணிக்கிட்டு இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. அதே சமயத்துல இவ்வளவு நாள் நம்ம சாட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளோட லவரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாவும் இருந்திருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. எட்வர்ட பார்த்த அந்த பொண்ணுடைய 69 வயசான தாத்தா மார்க் யாரு நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த எட்வர்ட் எந்த விதமான ஆன்சரும் கொடுக்காம கோபமா அப்படியே அமைதியா இருந்திருக்கான். இப்படி தாத்தா கத்துன அந்த சத்தத்தை கேட்ட 65 வயசான அந்த பொண்ணுடைய பாட்டி, 38 வயசான அந்த பொண்ணுடைய அம்மா புரூக் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க மூணு பேருமே எட்வர்ட் கிட்ட மாத்தி மாத்தி நீ யார், எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேக்குறாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அமைதியா இருந்த எட்வர்ட் அந்த மூணு பேருத்தையுமே போட்டு பயங்கரமா அடிச்சு அவன் கொண்டு வந்த கத்தி எடுத்து அந்த மூணு பேருத்தையும் சரமாரியா குத்தி கொலை பண்றான். இந்த மூணு பேரும் அந்த வீட்டுடைய வாசல்லையே ரொம்ப மோசமான முறையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. இப்படி அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேருமே கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமா இறந்து போனதை பார்த்த அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. இப்படி ஒரு மோசமான கொலகாரனையா நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தனை லவ் பண்ணி இப்ப இவன் நம்ம குடும்பத்தில இருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டானே, நம்ம குடும்பத்துல யாருமே இல்லாம பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தாங்க. இப்படி அந்த மூணு பேர்த்தையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் எட்வர்ட் அந்த பொண்ணை நோக்கி நடந்து வரான். இதை பார்த்த அந்த பொண்ணு அடுத்து இவன் நம்மளதான் கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்ப எட்வர்ட் அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்றது மட்டும் நீ கேட்ட அப்படின்னு சொன்னா நீ உயிரோட இருக்கலாம், இல்லைனா
உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்றான். இவன் அந்த பொண்ணுடைய பேண்ட்டை கழட்டுறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேசாம என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணும் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இவன் கூட அந்த காருக்கு போகுது. இந்த நிலைமையில அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த காருக்குள்ள போகும்போது தான் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு வீட்டுக்காரங்க இந்த விஷயங்களை பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க கிட்ட சைகை மூலியமா இந்த விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் வந்துட்டதுனால அந்த பொண்ணு அழுதுகிட்டே ரொம்ப பயந்து போய் அந்த காருக்குள்ள உட்காந்துருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, நான் பார்த்தேன், அந்த பொண்ணு கடத்துறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே பொருள், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல எட்வர்ட் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீடு ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி ஒட்டு மொத்தமா அந்த வீட்டையே கொளுத்துறான். இப்படி அந்த வீடு பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்த அந்த சமயம் எட்வர்ட் அந்த கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். எட்வர்ட் அந்த இடத்தை விட்டு கிளம்புனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அந்த பழைய கார்ல தான் இவன் போயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு எல்லா செக் போஸ்ட்லயும் சொல்லி கடைசி அந்த காரை கண்டுபிடிச்சு போகும்போது தான் இவங்க அந்த பொண்ணை காப்பாத்த எட்வர்ட் சுட்டுக் கொள்றாங்க. அந்த பொண்ணுக்கு வெறும் 15 வயசு ஆகுது அப்படிங்கறதுனால எட்வர்ட் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வெறும் 2 இதை நம்பி இவங்க அவங்களுடைய டீடைல்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தந்திருக்காங்க. இவங்க பண்ண இந்த விஷயத்தினால அவங்களுடைய குடும்பமே இப்ப இல்ல அப்படின்றத நினைச்சு நினைச்சு இவங்க வேதனைப்பட்டாங்க. இதுக்காக இவங்க தினம் தினம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எட்வர்ட் ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த எட்வர்டை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் விசாரிச்சப்ப இந்த எட்வர்ட் நவம்பர் 16 தான் வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணிருக்காருன்னு தெரியுது. இப்படி இவர் வாஷிங்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஜனவரி 21 வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி 8 அங்க ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா என்ன காரணம் அப்படின்னு தெரியல, திடீர்னு அந்த ஜாப் அவரு ரிசைனும் பண்ணிருக்காரு. அந்த சமயம் எதனால நீங்க ஜாப் ரிசைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எட்வர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. இப்போ வரைக்குமே எதுக்காக எட்வர்ட் பாதியிலே அவனோட வேலையை விட்டான், எதுக்காக அந்த பொண்ணுடைய அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி 3 கொலை பண்ணான் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இப்போ வரைக்குமே தெரியல. எட்வர்ட் நினைச்சிருந்தா அந்த பொண்ணை மட்டும் கடத்தி கூட்டிட்டு போயிருக்கலாம், ஆனா எதுக்காக தேவையில்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொலை பண்ணணும்? இந்த கேஸ் கரண்டா போயிட்டு இருந்தது அப்படிங்கறதுனாலயும், அந்த பொண்ணு ஒரு மைனர் பொண்ணு அப்படிங்கறதுனாலயும், அந்த பொண்ணுடைய நேம் போட்டோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியிடல. அந்த பொண்ணுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு இது எல்லாத்தையுமே அவங்க சீக்கிரட்டாவே வச்சிருக்காங்க. நல்ல வேலையா போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப தீவிரமா இருந்ததுனால உடனே அந்த பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சது. இவங்க கொஞ்சம் லேட்டா போயிருந்தாலும் அந்த பொண்ணையே அவன் கொலை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. இந்த கேஸ பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் நியூஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, குழந்தைங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்க போன்ல யார் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கண்காணிக்க வேண்டியது அவங்களுடைய பெத்தவங்களுடைய கடமை. இப்படி மோசமான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அவங்க பேரண்ட்ஸுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி 24 ஒரு குழந்தைய கண்காணிக்க முடியாது. அந்த பொண்ணு யார் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கு, சாட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இதனால அவங்கவுங்க அவங்க குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தா, எல்லா விஷயத்துக்குமே அவங்களை திட்டாம இருந்து அவங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களாவே முன்னாடி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்க பாக்குறவங்க, அவங்க பழகுறவங்க, அவங்க மீட் பண்றவங்க எல்லாத்த பத்தியுமே அவங்க சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸ். இந்த கேஸ் மூலமா நம்மள சுத்தி நடக்கிற சில விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.